This video is sponsored by Free Indian Matrimony. உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க, அதுவும் 1 ரூபாய் கூட ரெஜிஸ்டர் ஃபீஸ் இல்லாம. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை பசார். ஜென்ரலாக எதுனா மொபைல் வந்து கை தவறி கீழே விழுந்தா டக்குன்னு ஃபர்ஸ்ட் டெம்பர் கிளாஸ் உடையும், அதுக்கப்புறம் டிஸ்பிளேக்கு உடையும். எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். ஆனால் இவங்க வந்து என்னதான் கத்தியால் குத்தினாலும் சரி, கீழே போட்டாலும் சரி, கல்லால் அடித்தாலும் சரி, டெம்பர் கிளாஸ் உடையாதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் கண்டிப்பாக ஒரு மொபைல் யூஸில் தான் இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு பிராண்டடான ஹெட்செட் ஃப்ரீயாக வேணுமா? கூடிய வந்து 1 ரூபாய்க்கு மொபைல் கேஸோட ஸ்கின் ஃப்ரீயாக வேணுமா? இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் எங்கே இருக்கேன்னா, போரூரில் இருக்க ப்ரூஸ் ஸ்கின் அண்ட் 9H டெம்பர் கிளாஸ் ஷாப்பில் தான் இருக்கேன். இங்கே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஸ்கின்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டெம்பர் கிளாஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன மாதிரி யூவின்னு சொல்கிறாங்க, பர்சனல் சொல்கிறாங்க, நம்மளுக்கு என்னன்னு தெரியல. அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபுல்லாக உள்ளே போயிட்டு A to Z செக் பண்ணி பார்த்துருக்கோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நியூவே நம்ம சென்னை பஜார் சேனலை விசிட் பண்ணுறவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து ரிசீவ் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகும். சென்னை பஜார் சேனல் பார்க்குறவங்களுக்கு வணக்கம். நாங்கள் ப்ரூ ஸ்கின் அண்ட் டெம்பர்லேருந்து பேசுகிறோம். டெம்பர் வந்து நார்மல் டெம்பர் கிடையாது, 9H டெம்பர், 9H ப்ளஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஒரு டைம் போட்டிங்கன்னா லாங் டைம் அந்த டெம்பர் வந்து வரும். நார்மல் கிளாஸை விட இது நல்லா தாங்கும், லைஃப் நல்லா வரும். கிளாஸ் டெம்பரை விட இது நல்லா தாங்கும். ஒரு டைம் போட்டிங்கனாலும் உடையாது. நீங்கள் நார்மலாக கத்தி வச்சு நான் குத்தி கூட காமிக்கிறேன். கத்தி வச்சு குத்துனா கூட இது உடையாது. ஷார்ப்பான நைஃப் வச்சு குத்துனா கூட உடையாது. இது ஆக்சுவலாக டெம்பர் போட்டிருக்காங்க. நீங்களே பாருங்க, நல்லா டேப் பண்ணுறேன். டேப் பண்ண இது மட்டும்தான் மேலே விழுவும். டிஸ்பிளேலே நல்லா இங்கே தெரியும். இந்த டெம்பர்லேயே பாருங்க, நல்லா தெரியும். இன்னும் நல்லா கூட டேப் பண்ணுறேன். டேப் பண்ணாலும் இந்த டிஸ்பிளே இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ உங்கள் முன்னாடி தான் அந்த டெம்பரை வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கு அழகாக கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். எந்த இதுவுமே இருக்காது. இந்த டெம்பரில் தான் அடி வாங்கும். அதே இது இந்த டெம்பரில் அடி வாங்கினாலும் உங்கள் கிளாஸில் போய் எதுவுமே போய் விழவே விழாது. உங்களுக்கு கிளாஸ்க்கு டிஸ்பிளே வந்து அப்படியே இருக்குது, எதுவுமே ஆகாது, அப்படியே சேஃபாக இருக்கும். உங்களுக்கு 9H ப்ளஸ்ஸு உங்களுக்கு 120லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ப்ரைஸு 200 வரைக்கும் தான் இருக்குது. வெளியே நிறைய கடையில் எல்லாமே இது அதிகமாக பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணுறோம். பெஸ்ட்டான ப்ரைஸ்க்கு தான் கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, இந்த டெம்பர் கிளாஸ் தான் பிடிச்சி கத்தி வச்சு குத்தி குத்தி உடச்சி காட்டினாங்க. எதுவுமே ஆகல, அப்படியே ஆடுது பாருங்க. டெம்பர் கிளாஸும் உடையில, அதேமாதிரி டிஸ்பிளேவும் அப்படியே புதுசாக இருக்குது பாருங்க. எந்த ஒரு ஸ்க்ராச்சஸ் இல்லாமல், எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல், அப்படியே நியூ மாதிரியாக இருக்குது பாருங்க. இப்போ நம்மக்கிட்ட உள்ள டெம்பர் வெரைட்டிஸ் பார்த்துடலாம். இது வந்து 9H ப்ளஸ்ஸு கிளியர். இது வந்து ட்ரான்ஸ்பரண்ட். நார்மல் கிளாஸ் டெம்பர் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ நார்மல் உங்கள் அதே மாதிரி தான் இருக்கும். இதோட பர்பஸ் வந்து இது வந்து மேட்டு. மேட் உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் டல்லாக இருக்கும், ஆனால் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். இது வந்து ஆன்டி இவி, அந்த ப்ளூ டெம்பர்னு சொல்லுவாங்க, அதுவுமே நம்மக்கிட்ட இருக்குது. இது வந்து மிரர் டெம்பர். மிரர் டெம்பர் வந்து நீங்கள் ஃபோனை லாக் பண்ணிட்டு பார்க்கும்போது உங்களோட ஃபேஸ் வந்து இதில் அப்படியே தெரியும், இந்த மிரர் டெம்பரில். இது வந்து ப்ரைவேசி டெம்பர். இதுவுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் சேட் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிறவங்க உங்களோட மொபைலை வந்து பார்க்க முடியாது. பார்த்தாலும் உங்களுக்கு தெரியாது என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு. உங்களுக்கு மட்டும் தான் தெரியும், அவங்க பார்க்கணும்னு நினச்சாலும் அது பார்க்க முடியாது. ரெயின்போ டெம்பரும் நம்மக்கிட்ட இருக்குது. மொபைல் லாக் பண்ணும்போது அந்த ரெயின்போ ஷேட் வந்து தெரியும் உங்களுக்கு, அதோட கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒன்று தனியாக ப்ரைஸ் பண்ண சொல்லுங்கள். ஒரு இதுவும் என்னென்ன ப்ரைஸ் சொல்லுங்கள். 9H கிளியர் வந்து 120, 150, 200 இந்த மூணு ப்ரைஸில் இருக்குது. எல்லா மெட்டீரியலுமே ஒரே மெட்டீரியல் தான். ஆனால் இது நீங்கள் 120 மெட்டீரியல் வந்து அதை விட கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருக்கும். இது எல்லாமே ஃபைபரில் தான் வரும். நீங்களே பார்த்துட்டு தான் இருப்பீங்க. ஃப்ளெக்சிபிள் டெம்பர், எவ்வளோ வளைச்சாலுமே உங்களுக்கு வந்து உடையாது. ஒன்ஸ் போட்டிங்கன்னா அப்படியே இருக்கும். நீங்கள் ஒரு 50 ரூபாய்க்கு டெம்பர் போடுறீங்கன்னா அது ஒரு மாதத்துக்கு வந்து 4 தடவை எப்படினாலும் மாற்றுவீங்க. இது ஒரு டைம் போட்டிங்கன்னா உங்களுக்கு மாற்றணும்னு தோன்றப்ப தான் நீங்கள் மாற்றுவீங்க. ஆக முதல்ல லைஃப் லாங் வரும். மொபைல் எத்தனை வருஷம் வருதோ அத்தனை வருஷம் டெம்பரோ வரும். ஒன்ஸ் தான் போட்டுக்கிட்டீங்கன்னா உங்க மொபைலுக்கு ஷேப் நல்லா. அதுக்கப்புறமா மேட் இருக்கு. மேட் வந்து 150, அதுக்கப்புறமா 180 இருக்கு. நார்மலா இந்த மேட் வந்து 150 யாருமே கொடுக்க மாட்டாங்க, அதுவும் இந்த மெட்டீரியல் வந்து கொடுக்கவே மாட்டாங்க. நீங்க நார்மலா கிளாஸ் மெட்டீரியல் மேட்டே 150, 200 தான் வெளியே கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம இந்த மெட்டீரியலே வந்து 150, 200 நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இதுதான் அந்த பிரைவேசி டெம்பர். இது வந்து 200 தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இது மிரர் டெம்பர், இதுவுமே நம்ம 200 தான் கொடுத்துட்டு இருக்கோம். இது அந்த ப்ளூ டெம்பர், இதுவுமே 150, 200 ரெண்டு இருக்கு. இப்போ இந்த ப்ளூ டெம்பர் சொல்றீங்களா மேம், அது என்ன யூஸ் அது? அதனால அது வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு பர்பிள்
கலர்ல இருக்கும் உங்க மொபைல். உங்க மொபைலோட கோட்டிங் வந்து பர்பிள் கலர்ல இருக்கும். பாக்குறவங்க என்ன டிஃபரெண்டா இருக்குன்னு பாப்பாங்க. இன்னொன்னு வந்து உங்க கண்ணுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். மெயினா சொல்றாங்க, ஏன்னா ஐடில ஒர்க் பண்றவங்க வந்து நிறைய டைம் மொபைல் யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, அதனால ஐ ப்ராப்ளம் நிறைய வருது. யூவி அந்த மாதிரி கேட்பாங்க. இது வந்து ஆன்லைன் கிளாஸ் பசங்க அதிகமா பாக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும். எனி டைம் மொபைல் யூஸ் பண்றவங்களுக்குமே இந்த ப்ளூ டெம்பர் நல்லா யூஸ் ஆகும். இது வந்து மிரர் டெம்பர். நீங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும், மொபைல் லாக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல உள்ள கேமரா அப்படியே தெரியும். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரைவேசி டெம்பர். ப்ரைவேசி டெம்பர் வந்து உங்களுக்கு இப்படி நேராக பார்க்கும்போது தெரியும். இதே இது நீங்கள் பிகாவாக பார்க்கும்போது 45 degrees தெரியாதுன்னு நினைக்கிறேன் அந்த கேமராவில். சுத்தமாக தெரியாது. இதே இது இதில் வந்து நான் நார்மல்லாம் போட்டிருக்கேன். இது இதே இது நான் டேர்ன் பண்ணும்போது அப்படியே தெரியும். மொபைல் ஆஃப்லைன் இல்லை, இதே இது டர்ன் பண்ணும்போது இந்த மொபைல் நல்லாவே தெரியும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ரெயின்போ டெம்பர். இது ஒன்றுமே இல்லை. நீங்கள் நார்மலாக எப்படி மொபைல் டிரான்ஸ்பரண்ட் கிளியர் இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் மொபைல் ஷேக் பண்ணும்போது அந்த ரெயின்போ ஷேடு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் ஃப்ரண்ட்டில் உள்ளவங்களுக்கு, மித்தவங்க பார்க்குறவங்களுக்கு அது தெரியும். வெறும் டெம்பர் கிளாஸ் தான் நிறைய காமிச்சிங்க. இது என்ன, இது வாலில் ஒட்டுற வால்பேப்பர் மாதிரி இருக்குது. இதெல்லாம் நிறைய வச்சிருக்கீங்க, அப்படியே குமிச்சு வச்சிருக்கீங்க உள்ள லைனாக. நம்ம கிட்ட இருக்கிற ஸ்கின்ஸ் இது, இது நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டு. இது வந்து இதுவுமே நம்ம 70 rupees தான் கொடுத்துட்ருக்கோம். அது போக வந்து ஒரு போன் வந்து சின்னதா இருக்கும் இன்ச்சஸ், ஒரு சில வந்து இன்ச்சஸ் பெருசா இருக்கும். அப்ப இன்ச்சஸ் வேரி ஆகுமா இல்ல எந்த மொபைலா இருந்தாலும் ஒரே பிரைஸ் தான? நீங்க கேட்ட க்வெஸ்சன் ரொம்ப நல்ல க்வெஸ்சன் தான். எந்த மொபைலா இருந்தாலும் ஒரே காஸ்ட் தான். நீங்க OnePlus கொண்டு வந்தீங்கனாலும் சரி, Apple கொண்டு வந்தீங்கனாலும் சரி, Apple 13 Pro Max 13 எது கொண்டு வந்தாலும் கின்னோட காஸ்டும் அதேதான், டெம்பரோட காஸ்டும் அதேதான். 7 கொண்டு வராங்க, நான் ஒரு கடையில 600 ரூபாய்க்கு டெம்பர் போட்டேன் சார் அப்படினு பார்த்து எடுங்க சார் அப்படினு சொல்வாங்க. ஆனா இங்க அப்படி கான்செப்டே கிடையாது. டெம்பரோட காஸ்ட் தான் எல்லா மொபைலுக்குமே, டெம்பரோட காஸ்ட் தான். அப்ப பாருங்க விவேஸ், நீங்க எந்த மொபைல் வேணாலும் வாங்கிட்டு வாங்க, எவ்வளவு ரேட்ல இருந்தாலும் இருக்கட்டும், எவ்வளவு இன்ச்சஸா கூட இருக்கட்டும், எந்த மொபைல் வாங்கினாலும் ஒரே பிரைஸ்க்கு தான் பண்ணி தரேன். ஸ்டார்டிங் ரேட் வந்து 49 rupees 50 அது அதுக்கப்புறமா எண்ட் வந்து 300, மேக்ஸிமம் பிரைஸ் வந்து 300, மினிமம் வந்து 49 rupees. உங்களுக்கு 49 rupees இந்த ஸ்கின் கொடுப்போம். டிரான்ஸ்பரண்டா கடையில ஓட்டுறாங்களா நார்மலா, அது கடையவே கிடையாது. இது இதுமே நார்மல் ஷாப்ல ரேட் ஜாஸ்தி தான் கொடுத்துட்டு இருக்காங்க ஸ்கின் ஷாப்ல. அதுக்கப்புறம் இந்த ரோல் வந்து 100 rupees கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா வந்து இல்ல மேம், இப்ப 50, 49 rupees சொல்றீங்க, 300 சொல்றீங்க, 100 rupees சொல்றீங்க, 115 இருக்கு. இந்த பிரைஸ்க்கு ஏத்தமே குவாலிட்டி மாறுமா இல்ல பிரைஸ்க்கு ஏத்தமே டிசைன்ஸ் அதுதான் மாறுமா? டிசைன்ஸ் மாறாது, குவாலிட்டி தான் மாறும். குவாலிட்டி மட்டும் தான் வேரி ஆகும். எம்போஸ்ட் ஸ்கின் உங்களுக்கு வந்து டச் பண்ணாலும் அந்த ஃபீல் இருக்கும். இது வந்து நம்ம 150 கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ஸ்கின் வந்து 200 கொடுத்துட்டு இருக்கோம். இது நீங்க பார்த்தாலே தெரியும், இது வந்து மேட் பினிஷிங். இதுமே உங்களுக்கு டச் பண்ணா இதாகுமா? ஆகவே ஆகாது, அப்படியே தான் இருக்கும். நீங்க கீழே வச்சாலும் எந்த ஸ்கிராச்சஸ் ஆகாது, குவாலிட்டியா தான் இருக்கும் இந்த ஸ்கின். இந்த மெட்டீரியல் வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கும், குவாலிட்டி நல்லா இருக்கும். இது இது வந்து 150 மெட்டீரியல், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது வந்து 250 டிஃபரெண்ட், அதுதான் இதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரெண்ட். அதுக்கப்புறமா நம்ம வந்து 300 மெட்டீரியல் பார்ப்போம். டேர்ன் பண்ண உங்கள் மொபைல் எப்படி டேர்ன் பண்ணிங்களாலும் இந்த ரெயின்போ ஷேட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த ஸ்கின் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக தெரியும் வெளியே. இது நம்ம 300 தான் பண்ணிட்டு இருக்கோம், வெளியே எல்லா இடத்துலையும் காஸ்ட்லியாக தான் பண்ணுறாங்க. ஸ்கின் அப்ளை பண்ணோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும், சைடில் ஃபுல்லாக அப்ளை ஆயிரும். இங்கே பாருங்க, ஃபுல்லாகவே அப்ளை ஆயிரும். இப்போது ஸ்கின் வந்து நிறைய பேர் வந்து போடாத ரீசன் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க, கஸ்டமர்ஸ் வந்து டெம்பர் மட்டும் ஓட்டுங்க ஸ்கின் வேண்டாம் அப்படின்ட்டு. நான் கேட்கும்போது அவங்க மொபைலுக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படிம்பாங்க. இந்த ஸ்கின் வந்து குவாலிட்டியாக தான் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம், அதனால் இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து உங்கள் மொபைலுக்கு எதுவுமே ஆகாது. நான் வேணால் கிழிச்சு வேணால் காமிக்கிறேன், அப்படி உங்கள் முன்னாடி தான் கிழிக்கிறேன். அப்படி கிழிக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பேனலில் வந்து இந்த கம் கம்மா ஒட்டிட்டுலாம் எதுவுமே வராது, அழகா நீட்டா கொஞ்சம் ஸ்டிக் ஆகாது. ஃப்ரெஷ்ஷாக எப்படி வாங்கினீங்களோ அப்படியே தான் இருக்கும். உங்களுக்கு நீங்களே பார்த்தாலே தெரியும், உங்கள் இந்த பேனல் வந்து எதுவுமே ஆகாது, அப்படியே தான் இருக்கும். ரொம்ப கங்கமாக அசிங்கமாக தின்னர் போட்டு துடைக்கணும் இது பண்ணணும் அப்படின்லாம் இல்லை, ஈஸியாக பீல் பண்ணிடலாம். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும், யூஸ் பண்ணி பாருங்க. இப்போ இந்த ஸ்கின் ஓட்டினா இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து உங்கள் மொபைல் கேஸில் வராது, உங்களோட மொபைல் பேனலில் தான் வரும். உங்கள் மொபைலோட பேனல் ஸ்க்ராச்சஸ் டென்ட் எதுவுமே இருக்காது ஃபியூச்சரில். நீங்கள் புது மொபைல் எப்படி வாங்கினீங்களோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் பீல் பண்ணிட்டு ரீசேல் பண்ணால் கூட போதும். இது பீல் பண்ணும்போது ரொம்ப ஹார்ஷாலாக இருக்காது, ஈஸியாக பீல் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ப்ரோக்கன் ஆயிருக்கு. இந்த டோர் வந்து நல்லாவே ப்ரோக்கன் ஆயிருக்கு. இந்த டோர் ஆக்சுவலாக நல்லாவே ப்ரோக்கன் ஆயிருக்கு. ப்ரோக்கன் ஆயிருக்கு, பேனல் மாற்ற 100 ரூபா கேட்குறாங்க அப்படின்னா உங்களால் இப்போதைக்கு மாற்ற
முடியல அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கின் போட்டு கூட நீங்க கவர் பண்ணிக்கலாம். அடியில ஒரு லேயரும் மேல ஒரு லேயரும் வரும். நேம் போட்டு பண்றதுனால இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். ஹார்ட் ஷேப்ல பண்ணணும்னாலும் ஹார்ட் ஷேப்ல பண்ணி நீங்க என்ன டிசைன் என்ன லோகோ எது கேட்குறீங்களோ அதை நாங்கள் பண்ணி கொடுப்போம். போட்டோஸ் வந்து நீங்க எங்களுக்கு இந்த போட்டோ வந்து என்னோட மொபைல் பின்னாடி வேணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு போட்டோ வந்து கேஸ்லையும் பண்றோம், பேனல்லையும் பண்ணி ஸ்கின்னாவும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அந்த ஸ்கின் வந்து எங்களுக்கு பண்றதுக்கு வந்து ஒன் டே டைம் வேணும். இது நம்ம இந்த மாதிரியும் பண்ணிட்டு இருக்கோம். இது ஜஸ்ட் அந்த குஷன் மாதிரி பில்லோல உங்களோட லோகோ கொடுத்தீங்கனாலும் பண்ணுவோம், உங்களோட போட்டோஸ் கொடுத்தீங்கனாலும் பண்ணுவோம். இல்லை இதை விட எனக்கு பெரிய பில்லோவா வேணும், இல்லை கார்ட் ஷேப்ல வேணும், எப்படி கேட்டால் கூட நாங்கள் பண்ணி கொடுப்போம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து மேஜிக் கப்பு. கப்பு வந்து பிளாக் கலர்ல தான் இருக்கும். நீங்க யாருக்காவது சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னா ஹாட் வாட்டரோ இல்லை டீயோ மில்கோ ஏதாவது ஊற்றி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பார்க்கும்போது நீங்களே பார்ப்பீங்க இந்த வீடியோவில் நீங்க என்ன போட்டோ கொடுத்துருக்கீங்களோ அந்த போட்டோஸ் அப்படியே அந்த மக்ல வந்து அப்படியே வரும். அந்த இமேஜ் வந்து கிரியேட் ஆகும். அவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும். சர்ப்ரைஸ் பண்ணணும்னா கூட பண்ணிக்கலாம். நீங்கள் ஷாப்பில் எப்போவுமே ஆஃபர்ஸ் வந்து இப்போ 350 பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஹெட்செட் பிராண்டட் ஹெட்செட் ஒன்று ஃப்ரீ கொடுத்துட்ருக்கோம். அது ஷாப் ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்குமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். 365 டேஸும் அந்த ஆஃபர்ஸ் இருக்குது. சென்னை பசார்ஸ் யூடியூப் சேனல் பார்த்துட்டு வர வியூவர்ஸ்க்கு வந்து 200 அபோ பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ₹1 கொடுத்து ஸ்கின் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரோலில் உள்ள ஸ்கின் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 600-700 அபோ பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 250 ஸ்கின்னாக இருக்கட்டும், 150 ஸ்கின்னாக இருக்கட்டும், எதுனாலும் நீங்கள் வந்து ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். இந்த ஸ்கின் பண்ணி கொடுங்கன்னா பண்ணி கொடுத்துப்போம். ஒரு டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்க. போரூர்ல இருந்து வடபழனி போகிற ரோட்டில் வைரம் ஹோட்டல் ஆப்போசிட் ஜிகர்தண்டா கடை பக்கத்தில் நம்ம ஷாப் வந்து ஃபேமஸ் ஜிகர்தண்டா கடை பக்கத்தில் நம்ம ஷாப் வந்து இருக்குது. கூகுள் மேப்லேயுமே ப்ரூ ஸ்கின் அண்ட் டெம்பர்னு போட்டாலுமே நம்ம கடையோட லொக்கேஷன் வந்து வந்துடும். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.